இப்போ நாம அந்த சுமேரிய மொழியில தமிழ் சொற்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அவர் எப்போ சுமேரியர்கள் அங்கே போனாங்க, அப்படி போன வரலாறு என்ன, இதெல்லாம் கேள்வி வரும். அதனால் இப்போ முதன் முறையாக இந்த வேற்றுல் ஆய்வோட வரலாற்றையும் இணைத்து தான் இப்போ நான் என்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கேன். தமிழை பற்றி ஆய்வு பண்ணவங்களாம் அந்த சொற்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் தான் பண்ணாங்களே தவிர இந்த வரலாறுகளை அவர்கள் ஆய்வு பண்ணல, பாவாளர் கூட பண்ணல. அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் புலம்பெயர்ந்திருக்காங்க. எப்போ இதனுடைய புலப்பெயர்ச்சி அதிகமாக நடந்திருக்குன்னா கிமு 12,000 ஆண்டுகள் தொடங்கி இந்த புலப்பெயர்ச்சி நடந்திருக்கு. இன்றைக்கு 14,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க, மேற்கையும் கிழக்கையும் நோக்கி புலம்பெயர்ந்திருக்காங்க. அவங்க ஏன் புலம்பெயர்ந்தார்கள் என்பதற்கான காரணம் அந்த அதற்கு முன்பு தோன்றிய அந்த ஊழி பெருவெள்ளம் ஆழிப்பேரலை. அந்த ஆழிப்பேரலை என்ற ஒரு பெரிய அழிவு தான் தமிழர்களுடைய தாய் நிலமான குமரி கண்டத்தை அழித்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அங்க மாண்டு போனார்கள், இறந்து போனாங்க. இந்த சூழல்ல தான் மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அது எங்க இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கிற இந்திய பெருங்கடல் இருக்கிற பகுதியில் தான் இருந்திருக்கு. அதற்கான செய்திகள்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல தெளிவா வருது. இன்றைக்கு கூட அதனுடைய எச்சங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, ஆனா அதை மக்கள் அதை புரிஞ்சுக்கல, தமிழர்களே அதை புரிஞ்சுக்கல. வள்ளுவர் கூட சொல்றாரு, 5 பேருக்கு தமிழர்களை வணக்கம் செய்யணும்னு சொல்றாரு. அந்த 5 பேர்ல முதல் வணக்கம் யாருக்குன்னா தென்புலத்தார்னு சொல்றார். தென்புலத்தார் என்பவர்கள் அந்த குமரிக்கண்டத்துல இறந்து போன நம்முடைய முன்னோர்கள். புறநானூற்றுல என்ன சொல்றாங்க, இந்த குமரிக்கண்ட அழிவுல ஏராளமான லட்சக்கணக்கான தமிழர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. தமிழருடைய மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால பெற்றோர்களை நீங்க நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த தமிழருடைய மக்கள் தொகையை உயர்த்துங்கள்னு புறநானூர் சொல்லு. பாருங்க எவ்வளவு அந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு பொருளாக்கி அவங்க அதை விளக்கியிருக்காங்க. இந்த ஆழிப்பேரலை வந்து கிமு 12,000 ஆண்டுகளில் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு ஆய்வாளர்கள்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. அது பரிவுர்கள் காலம்னு சொல்றாங்க. அது இதை பற்றி தனியாக நம்ம பேசலாம். இது ஒன்று குமரிக்கண்டத்தை பற்றி பேசுறது, அது ஒரு தனி தலைப்பில் வரும். இப்போ நம்ம வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த கண் சிருஷ்டிக்காக தொங்கப்படுவாங்க ஒரு கண் திருஷ்டி. அதில் அந்த படிகாரக்கல், தேங்காய், சங்கு, கத்தாழை இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்போம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது கண் திருஷ்டிக்கு நாங்கள் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில் கண் திருஷ்டிக்கு இல்லை. இது இந்த ஆழிப்பேரலை தமிழர்களை அழித்தது போலவே நீங்கள் எதிர்பாராத ஒரு காலத்தில் ஒரு ஆழிப்பேரலை வரும் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு அலாரம் அது. அந்த படிகார கல் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஆழிப்பேரலில் கடல் நீரை வந்து நல்ல நீரோட கலக்கும் போது தண்ணீர் கெட்டு போகும். ஒரு குடத்துல தண்ணீரை குடிச்சு இந்த படிகார கல்லை தேய்ச்சிங்கன்னா அந்த கடல் உப்பு நீர் வந்து நல்ல நீராகவும் குடிக்கலாம். இந்த கத்தாழை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சோத்து கத்தாழைங்க, அது சோறு. அது பழைய காலத்தில் தமிழர்கள் அந்த கத்தாழையை உண்டார்கள், அதனால தான் அதுக்கு சோத்து கத்தாழைன்னு பேர் வந்தது. இந்த பேரலை அழிவு சமயத்தில் சமைக்க முடியாது, உடனடியான உணவு கிடைக்காதுங்கிறதுனால அந்த சோத்து கத்தாழையை அவர்கள் சாப்பிடுங்கன்னு அந்த நேரத்தில் அறிவுறுத்துனாங்க. இந்த தேங்காய் எதை குறிக்கிறதுனா தாய் இழந்த அந்த இளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு ஒரு மாற்றுப்பால் தான் இந்த தேங்காய் பால்.
அதற்காக அந்த தேங்காய் இந்த சங்கு ஒண்ணு அதில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கு தான் கடலையும் ஆழிப்பேரலையும் நினைவூட்டுகின்ற ஒரு பொருள் அது. ஆகவே இது முழுக்க முழுக்க கண் திருஷ்டி என்று அதை யார் மாத்தினாங்கன்னு தெரியல. இவ்வளவு பொருள் இருக்கு அந்த நாம வெளியில தொங்கவர் தான் அந்த இதுல. இப்பவும் கூட வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தமிழர்கள் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, உங்க பெற்றோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அது ஏன் வடக்க தலை வைத்து படுக்க கூடாதுன்னா, நம்ம தெற்கு பக்கம் காலை நீட்டுவோம். தெற்கு பக்கத்துல தான் நம்ம முன்னோர்கள்லாம் செத்து போனாங்க. பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தமிழர்கள் முன்னோர்கள் இறந்து போனாங்க. தெற்க காலை நீட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அவமரியாதையா இருக்குங்கிறனால தெற்க காலை நீட்டி படுக்காதீங்க. இப்படியெல்லாம் நம்முடைய மரபுகள் வருது தமிழர். இதனுடைய உண்மையான செய்திகள் எல்லாம் யாரும் தெரிஞ்சிக்காம இந்த வரலாற்றை வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மேலை இலக்கியங்கள் எல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது ஏராளமான செய்திகள் அந்த மேலை இலக்கியங்கள் இருக்கு. இந்த இலக்கியங்கள் அடிப்படையிலையும் இங்கே நம்ம தமிழகத்தில் நாம் அறிந்திருக்கின்ற சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் இது போன்ற நூல்கள் இலக்கியங்களுடைய அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி ஆய்வு செய்து தான் இன்றைக்கு தொன்மையான தமிழக தமிழர் வரலாற்றை எழுதுவதென்று ஒரு முடிவு செய்திருக்கோம். இந்த ஆய்வை வந்து மலாய் பல்கலைக்கழகம் ஒரு ஆண்டுக்குள்ளே முடிக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. மலாய் பல்கலைக்கழகம் இப்போ என்னுடைய ஆய்வை வெளியிடுறாங்க. இது தொடர்பான ஒரு புரிதல் ஒரு ஒப்பந்தம் வந்து இப்போ வர்ற பொங்கல் கழித்து ஜனவரியில் நாங்கள் மலேசியாவுக்கு போய் மலேசியா பல்கலைக்கழகத்தில் அந்த தொழில்தமிழர் வரலாற்றை நான் எழுதுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஒப்புதலெல்லாம் கொடுத்த கடிதம் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில் தமிழருடைய வரலாற்றை ஏன் நாம் வெளியில் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு கேள்வி எழும்போது இன்றைக்கு அது தேவையாக இருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு தமிழர்கள் பல வழியில் நசுக்கப்படுறாங்க. அது உள்ளுக்குள்ளே என்னென்ன ஒரு சதி திட்டம் நடக்குதுங்கிறத வந்து இன்னும் தமிழர்களே புரிஞ்சிக்கல. தமிழ்நாட்டை வந்து ஒரு சோதனை கூடம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் எலிய எடுத்து சோதனை பண்ணுவாங்க, அப்புறம் அந்த எலி செத்து போவோம், அப்புறம் குரங்க சோதனை பண்ணாங்க அதுவும் செத்து போவோம். இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து இந்தியா தன்னுடைய வல்லரசு பேரையும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் தமிழனை ஒரு பரிசோதனை பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த 15-20 ஆண்டுகளாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நாம் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழினமே இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இலங்கையில் அழிக்கப்பட்டது போல் தமிழகத்தில் அழிக்கப்படும். குண்டு போட்டுலாம் அழிக்க மாட்டான், சண்டை போட்டுலாம் அழிக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தண்ணியே இருக்காது, காவிரியில் தண்ணி வராது. இப்போவே ஒரு அளவுக்கு காவிரியில் தமிழர்களுக்கு என்ன அளவோ அதை குறைத்து குறைத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் சரியாக கொடுக்கல. இன்றைக்கி டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் சோழ மண்டலத்தில் எரிவாயு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கு மேலே இப்போ பார்த்து வச்சுருக்காங்க. இந்த எரிவாயு கிணறு வந்து ஒரு நாளைக்கு 400,000 லிட்டர் தண்ணி அதில் எடுப்பாங்க அந்த எரிவாயுவை வெளியே எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எடுப்பாங்க. 300 கிணறு வந்து தோண்டி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 300 கிணறுலையும் 400,000 லிட்டர் தண்ணி எடுத்தாங்கன்னா இந்த நெல் விளைகிற அந்த நம்முடைய பாரம்பரியமான அந்த தஞ்சை மாவட்டம் என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது, மக்கள் வெளியே போக வேண்டியதுதான். மக்கள் வெளியில் போகணும் என்பதற்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. பெரியகுளம் பகுதியில் வந்து இந்த நியூட்ரினோன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது இந்தியாவில் தமிழ் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த திட்டங்களை எங்கள் நாட்டில் தமிழகத்தில் வந்து எங்கள் மாநிலங்களில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவ்வளவுக்கும் கொண்டாந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டார் ஒழிய, அதாவது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இன்றைக்கு கீழடியிலையும் கொடுமணல் ஈரோட்டுக்கும் பக்கத்தில் கொடுமணலில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. தமிழருடைய வரலாறு வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இப்போ எல்லா அரசுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம முறியடித்து இந்த தமிழருடைய வரலாற்றை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் என்னுடைய எளிய முயற்சியை நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஓரளவுக்கு வந்து ஒரு முழுமை பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது.